கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது சிறுநீரக கல் என்றால் என்ன சிறுநீரக கல் ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுகின்றது எவ்வாறான நோய் அறிகுறிகள் சிறுநீரக கல் தோன்றும் போது காண்பிக்கும் ஸோ இவ்வாறான கொஷின்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்மளோட ஸ்டார் லெபோரட்ரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட ஸ்டார் லேபோரட்டரி சேனலில் வெவ்வேறு விதமான சிறுநீரக நோய்கள் மற்றும் அவ்வகையான நோய்களை எவ்வாறு ஆய்வுகூட பரிசோதனைகள் மூலம் கண்டறிவது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபோரட்டரி சேனலில் அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுநீரக கல் அப்படின்றது பொதுவாக நம்மளோட தவறான சில உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி நடக்கும் போது அதோடு தவறான சில வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது கல் போன்ற சின்ன ஒரு திண்மமான படிகம் வந்து நம்மளோட சிறுநீரகங்களாக இருக்கட்டும் அல்லது சிறுநீர் பாதையில் உருவாகின்றத நாம் வந்து சொன்னால் சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் அளவுக்கு பொதுவாக ஸ்ட்ராங்காக இருக்காது பட் இருந்தாலும் சிறிய சிறிய கல்கள் வந்து சிறுநீரகங்களையோ அல்லது சிறுநீரக பாதைகளையோ தோன்றும் போது அது பாரதூரமான ஒரு விளைவை சிறுநீரகங்களுக்கோ அல்லது சிறுநீர் பாதையிலோ எனவே சிறுநீரக கல்லுக்கு கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சைகள் மிக மிக அவசியம் ஆரம்ப காலகட்டத்தில் சிறுநீரக கல்லானது கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக முற்றாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் பொதுவாக அதிகளவான கல்சியம் மற்றும் கல்சியம் ஆக்சலேட் யூரேட் மற்றும் பொஸ்பேட் முதலியன அளவுக்கு அதிகமாக சிறுநீரில் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீரக கற்கள் தோன்றுவதற்கு அதிகளவான வாய்ப்புகள் இருக்கின்றது அத்துடன் நீண்ட நேரமாக சிறுநீரை வெளியேற்றாமல் சிறுநீர் பையில் தேக்கி வைக்கும் போது அந்த சிறுநீரானது அளவுக்கு அதிகமாக செறிவடைகின்றது எனவே அளவுக்கு அதிகமாக இவ் சிறுநீரானது செறிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் கற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக சிறுநீரக கற்கள் தோன்றும் போது குறுதோற மனிதனில் எவ்வாறான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாது சிம்டம் என்ன அப்படின் சொன்னா அடிவயிற்றில் அதிகளவான வலி காணப்படலாம் பொதுவாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் சிறுநீரக தொற்று நோய்கள் அல்லது சிறுநீரக ஏனைய கோளாறுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அடிவயிற்றில் வலிகள் போன்ற உணர்வு காணப்படலாம் தென் இரண்டாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு ஏற்படுதல் இதற்கு அடுத்ததாக மூன்றாவது நோய் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீரில் இரத்தம் கலந்து வெளியேறுதல் அல்லது சிறுநீரானது சிவப்பு நிறமாக வெளியேறுதல் இந்த நோய் நிலைமை ஆங்கிலத்தில் ஹெமட் ஜூரியா என்று அழைக்கப்படும் இந்த ஹெமட் ஜூரியாவானது பொதுவாக சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்திலேயோ அல்லது சிறுநீர் பாதையிலேயோ தோன்றி அவ்விடத்தில் பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் வலி ஏற்படுவதுடன் குருதியும் அவ்விடத்திலிருந்து வெளியேறும் எனவே வெளியேற்றப்படுகின்ற குருதிகள் செங்குளியங்கள் பொதுவாக சிறுநீருடன் வெளியேற்றப்படும் இந்த நோய் நிலைமை ஹெமட் ஜூரியா என்று அழைக்கப்படும் தென் நான்காவது ஹொமன் சிம்டம் என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீர் கழிக்கும்போது வலி அல்லது எரிச்சல் போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம் சில சந்தர்ப்பங்களில் சிறுநீர் கற்கள் சிறுநீர் பாதையில் தடை ஏற்படுத்துவதால் அவை காலப்போக்கில் சிறுநீர் பாதை தொற்றினையும் ஏற்படுத்துவதற்கு வழி அமைக்கும் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக சிறுநீரக கற்கள் சில வகையான நபர்களில் ஆரம்ப அறிகுறிகள் எதுவும் காட்டாத நிலைமையில் கூட காணப்படலாம் இவை நீங்கள் ஆய்வுக்கூட பரிசோதனை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஃப்ஆர் ஆர் பரிசோதனையோ அல்லது ஏனைய பரிசோதனைகளையோ நீங்கள் மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்படலாம் எனவே உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் அல்லது கோளாறுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அல்லது சந்தேகம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய சிறுநீரகங்களை நீங்கள் ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மூலம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இவ்வாறாக நீங்கள் பரிசோதனையை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகளை ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே சிறுநீரக நோய்கள் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் முற்றாக அவற்றை குணப்படுத்த முடியும் எனவே anyway கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பரன் இதற்கு அடுத்ததாக வரும் தொகுப்பில் சிறுநீரக கற்களை ஆய்வுகூட பரிசோதனைகள் மூலம் எவ்வாறு கண்டறியலாம் எவ்வாறான சிகிச்சை முறைகள் மூலம் சிறுநீரக கற்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க அதோட மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்டார் லபரோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட மருந்து உங்கள் சர்வேஷன் நன்றி